கொடைக்கானலில் பெய்த தொடர் மழை காரணமாக மலை காய்கறிகளின் விளைச்சல் முற்றிலும் பாதிக்கப்பட்டு உரிய விலையும் கிடைக்காததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வில்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது அங்கு விளைவிக்கப்படும் மலை காய்கறிகளான பீன்ஸ் அவரை கேரட் முற்றைகோஸ் உருளை பீட்ரூட் வெள்ளைப்பூண்டு உள்ளிட்ட காய்கறிகள் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் கொடைக்கானலில் ஒரு மாதத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் மலை காய்கறிகளின் விளைச்சல் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மலை காய்கறிகளுக்கு விலைவாசி இல்லை விலைவாசி இல்லை இப்போ திரும்பவும் பயிரிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை மாதம் முடிஞ்சு போச்சு மாறிலி தை தை மாதம் இப்போ மாறிலி ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் மழை கொஞ்சம் கொஞ்சமாக விடும் தை மாதம் விவசாயம் பண்ணால் அங்கிட்டு ரெண்டு மாதம் ஆகும் என்படி தொண்ணூறு நாள் ஆயிரம் விவசாயம் பண்ணி எடுத்து வர்றதுக்கே இப்போ விவசாயம் சுத்தமாக விவசாய காய்கறியே இல்லை டெய்லியும் எங்கள் ஊரில் இருந்து எப்படியும் மூணு லாரி ரெகுலர் லாரி இருக்குது ஒவ்வொரு வண்டியும் முந்நூறு மூடை நானூறு மூடை போகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிக்கப் ஐம்பது மூடை அறுபது மூடைக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்குது அதனால காய்கறி வருது ரொம்ப கம்மியா இருக்கு என்ன இந்த நிலைமை விவசாய பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொடைக்கானலில் விளையும் காய்கறிகளுக்கு மருத்துவ குணம் கொண்டது என்பதால் அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது இந்நிலையில் தொடர் மழைக்கு பின்னர் மலை காய்கறிகளின் விளைச்சல் முற்றிலும் தடைபட்டுள்ளது மேலும் கஷ்டப்பட்டு விளைவிக்கும் காய்கறிகளுக்கும் உரிய விலை கிடைக்கவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க